நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி சன்ஸ்டார் பிக்சர்ஸ் சார்பில் விஜயராஜன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஜீவன் மயில் எழுதி இசைப்பாடல்கள் மற்றும் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் இதயக்கோவில். இந்த படத்தோட அறிமுக பூஜை அதான் துவக்க விழா பிரசாத் லேப் தியேட்டரில் நடந்தது. இந்த படத்தில் அறிமுக நடிகர் திவாகர் நாயகனாக நடிக்க, அனுகிருஷ்ணா நாயகியாக நடிக்கிறார். டி நவீன்குமார் இணை தயாரிப்பாளராக பணியாற்ற, ராஜேந்திரன் இணை இயக்குநராக பணியாற்றுகிறார். படத்தின் துவக்க விழா பிப்ரவரி 4 பிரம்மாண்ட பூஜையோடு சென்னை பிரசாத் லேப் தியேட்டரில் நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கேஎஸ் அழகிரி, இயக்குநர்கள் ஆர் உதயகுமார், பேரரசு தயாரிப்பாளர் கே ராஜா உள்ளிட்ட ஏராளமான திரையுலக கலைஞர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு தயாரிப்பாளர் விஜய ராஜேந்திரன் மற்றும் ராஜேந்திர சால்வை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். நிகழ்ச்சியை தயாரிப்பாளர் கே ராஜன் பேசும்போது, காங்கிரசு உண்மையாக உழைக்கின்ற தலைவராக இருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி இந்த படத்தை வாழ்த்த வந்திருப்பது பெருமையா இருக்கிறது. இதே கோயில் அருமையான தலைப்பு, இதயம் உள்ளவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். பட்டு சாலை பட்டு வேட்டை உயர்ந்த ரக துணிகளை அணிவதால் அவன் நல்ல மனிதன் அல்ல. மேலாடியை விட உள்ளாடை ஒன்றிருக்கிறது. மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம் ஆகியவை அதிகமாக இருப்பவர்கள் மனிதர்கள். அவருடைய இதயம்தான் கோவிலாகும். மனித நேயம் ஏற்படும் போது தர்மம் செழிக்கும். ஏழைகளுக்கு உதவுவார்கள், ஏழைகளுக்காக இறக்கும் கொள்வார்கள். அதைத்தான் பேருந்தினால் சொன்ன ஏழைகள் திருப்பி இறைவனை காண்போம் என்றார். அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். பாராட்டுகிறேன் என்றார் நடிகர். அதே மாதிரி இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும்போது, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீண்ட நாட்கள் பிறகு ஒரு படத்திற்கு பிரம்மாண்ட துவக்க விழா நடத்துவதில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடிவுகாலம் வரப்போகிறது என்பதை காட்டுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இங்கே வந்திருப்பது சிறப்பான விஷயம். காங்கிரஸ்காரர்கள் சினிமாவுக்கு வருவது போல் ஒரு பேர் வந்துவிட்டது. அது தொடர வேண்டும். அவர்களை நான் மனதார வரவேற்கிறேன். இதய கோவில் ஒரு வெற்றி படம், மணிரத்னம் இயக்கிய படம். 10 பின்னால் மற்றொரு இதய கோவில் எடுக்கிறாங்க. இந்த படம் அற்புதமான டைட்டில். இந்த படத்தில் சோகமான கிளைமாக்ஸ் இருந்தது, ஆனால் இந்த படத்தில் மகிழ்ச்சியான கிளைமாக்ஸ் இருக்கும் என்று நம்புகிறேன். நல்ல நாயகியை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஒரு படத்தோட கதாநாயகன் கதாநாயகி முகத்தை பார்த்தாலே பாதி வெற்றி தெரிந்துவிடும். பிறகு தலைப்பு இது போதும். அதன் பிறகு நீங்க படத்தை நல்லா இயக்கி இருந்தால் படம் 100% வெற்றி பெறும் என்றார். இந்த படத்தின் துவக்க விழா இவ்வளவு சிறப்பு நடைபெறும் பெறுவது என்றால் பெரிய நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அழகிரி அண்ணன் வந்திருப்பது மகிழ்ச்சி. மூப்பனார் ஐயா என் படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர். மூப்பனார் கலைஞர், ஜெயலலிதா அம்மா ஆகியோர் என் படங்களை பார்த்துவிட்டு என்னை பாராட்டிருக்கிறார்கள். விஜய் கட்சி ஆரம்பித்தது சந்தோஷமான விஷயம். அரசியல் களத்தில் இறங்கும் போது சினிமாவை விட்டு விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது போன்ற தைரியம் யாருக்கும் இருந்ததில்லை. விஜயகாந்துக்கு இருந்தது. ஆரம்ப காலங்களில் இருந்து காங்கிரஸ் நாட்டை ஆண்டது ஐயா காமராஜர் காலத்தில் இருந்தே பார்த்தோம். ஆனால் காங்கிரஸ் முறியடிக்க திராவிட கழகம் எடுத்த ஆயுதம் சினிமா தான். பேரஞ்சர் அண்ணாவின் கதை வசனம், கலைஞர் வசனம், எம்ஜிஆர் நடிப்பேன, இவர்கள் 3 பேரும் ஒரு அணியில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை அசைக்க முடியவில்லை. அதே போல காங்கிரஸில் சிவாஜி இருந்தார். அவர் பல மேடைகளை காங்கிரஸ்க்கா பேசுவார். அங்கேயும் ஒரு நடிகர் தேவைப்பட்டார். பிறகு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார். பிறகு ஜெயலலிதா. இப்போது இருக்கும் முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்தவர் தான். கலைஞர்கள் இல்லாமல் சினிமா இல்லை என்ற நிலை இப்போது இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் சிவாஜியை விட்டு விட்டது. அதனால் தான் அந்த கட்சி தனது வெற்றியை எழுந்து விட்டது. கலைஞர்களை யார் கௌரவிக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல ஆட்சியாளர் இருக்க முடியும் என்று பேசினார். இயக்குனர் பேரரசு பேசும்போது, திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் தான் அதிகம் நடக்கும். திரைப்பட பூஜை என்பது குறைந்து விட்டது. ஆனால் இதுதான் முறை. இப்போது அதுவெல்லாம் இல்லை. இதய கோவில் அழகான தலைப்பு பெரியவர்களின் ஆசியுடன் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்காகவே பாராட்ட வேண்டும். இந்த மேடை சிறப்பை தமிழக காங்கிரஸ் தலைவர் ஆரம்பித்து வைத்ததுதான். 6 காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் என்றால் அதுதான் அவரது பண்பு. யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே கட்சி நடத்தி கொடுத்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் என்பதுதான். அப்படி என்றால் இதுவரைக்கும் ஆண்ட முதல் காமராஜர் தான் உருப்படியாக ஆண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. விஜய் சார் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவர் கூட காமராஜரை தான் உதாரணமாக காட்டுகிறார். வேறு யாரையும் சொல்லவில்லை. இதுதான் காங்கிரசுக்கு பெருமை. எனக்கு என்னன்னா, யார் யாரோ காமராஜர் ஆட்சி பேசுகிறார்கள், ஆனால் இதை காங்கிரஸ் தான் பேச வேண்டும். சினிமாக்காரர்களை நம்பிதான் கட்சி நடத்த வேண்டும் என்று காங்கிரசுக்கு இல்லை. அதன் பிறகுதான் அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், ஜெயலலிதா எல்லோரும் வந்தார்கள். அதன் பிறகுதான் சினிமாவையும் அரசியலையும் தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாதாகிவிட்டது. இது நல்லதுக்கா அல்லது கெட்டதுக்கா எனக்கு தெரியவில்லை என்றார். சினிமாக்காரர்கள் நிறைய பேர் தேர்தல் சமயத்து பிரச்சாரத்துக்கு போவார்கள். அது கொள்கைக்காக அல்ல, கூலிக்காக. இது நடிகர்கள் மட்டும்தான் கொள்கைக்காக கட்சிகளை பயணிப்பார்கள். அப்படிப்பட்ட நடிகளை அரசியல் கட்சிகள் அடையாளம் காணவில்லை என்றாலும் மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். தற்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் கூட சலசலப்புகள் வருகிறது. ஆனால் தமிழக காங்கிரஸ் எந்தவித சலசலப்பும் வரவில்லை. அதுக்கு அழகிரி சார் தான் காரணம். அவர் வந்து இந்த படத்தை வாய்த்திருப்பது பெரிய ஆசீர்வாதம். சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறது. இதயம் நெஞ்சம் என்று தலைப்பு வைத்தாலே அது காதல் படங்களாக தான் இருக்கும். நெஞ்சில் ஒரு ஆளையும் நெஞ்சம் மறப்பதில்லை என எல்லாமே காதல் கதைகளாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்.
ஆனால் இதயம் என்றால் அம்மாவை நேசிக்கணும், நண்பனை நேசிக்கணும், தங்கையை நேசிக்கணும். சினிமாவில் அப்படி இல்லாமல் இதயம் என்றாலே அதை காதலாக மட்டுமே சொல்கிறார்கள். இதை முதலில் மாற்ற வேண்டும். இதயக்கோவில் பழைய படம் ஒன்று இருக்கிறது, மணிரத்னம் சார் படம். இந்த படத்தில் இயக்குனருக்கும் மணிரத்னம் சாருக்கும் கூட ஒரு ஒற்றுமை இருக்கிறது. மணிரத்னம் சார் யாரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றாமல் நேரடியாக படம் இயக்கியவர். அதுபோலதான் இந்த படத்தில் இயக்குனர் ஜீவன் மயிலும் யாரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றாமல் படம் இயக்கிறார். அதுக்கு அவருடைய திறமைதான் காரணம். சினிமாவை அதிகமாக நேசிக்கிறார்கள், சினிமா மீது வெறியா இருக்கிறார்கள். அப்படி சினிமாவை நேசிக்கும் ஜீவன் மயில் இந்த இதயக்கோவில் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுப்பார் என்று வாழ்த்துகிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.